நான் ஒரு நட நடப்பேன், அது போல எல்லாரும் நடந்து காட்டணும். அப்படி நடக்க கூடாது, நான் நடக்கிற மாதிரி நடக்கணும். நடந்து விட்டோம், நீ நடப்பாக்கலாம். நடதா அவன் சொல்லதை போல குதித்து வச்சு நடக்கணும். நீ நடக்கிற மாதிரியா ராணு வீரன் நடக்கிற மாதிரியா பாடு நடத்திட்டு சின்ன தம்பி, நீ சரியான ஆளுதான். நண்பா, இந்த விளையாட்டு சரியில்லை, வேற விளையாட்டு. நான் சொன்ன விளையாட்டு விளையாடலாம். நண்பா, நாம இப்போது ரதம் ஓட்டி விளையாடலாமா? நடமா? ரதம்னா அந்த காலத்து ராஜாக்கள்லாம் அந்த ரதம் ஓட்டுவாங்க பாரு. மாதிரி நாமளும் இவங்க எல்லாம் எப்ப 6000 மாண்டி தலை சிறந்த மண்ணே பேர புள்ளா ஒரு 10 பொண்ணாக்கு ஒண்ணு நகல்ரா டேய் பங்காரு கோணிக்கு பார்த்தோன்னு கொட்டகாய ரதம். சரி சரி, நீ வந்து கொட்டகாய ரதம், நீ வந்து என்னப்பா ரதம் சொன்னானே? முத்து ரதம். முத்து ரதமா? ஓசல பண்ணிக்கணும். நான் வந்து இரும்பு ரதம். சும்மா ரதம் ஓட்டுறதுன்னா சும்மா ஓட்ட ஓட்டக்கூடாது, அதுக்கு ஒரு பந்தயம் வச்சு ஓட்டணும், அப்பதான் விளையாட்டு நல்லா இருக்கும். இப்ப ஒரு கரும்பு எடுத்துக்கிட்டா அந்த கரும்ப தலைவுல இருந்து அடி வடியிலும் தின்னாத்தான் அதனுடைய ருசி என்னன்னு தெரியும். அத்தமை போல ஏதோ ஒரு பந்தயம் வச்சு விளையாடணும். ஆமா, எந்த வேலைன்னாலும் கிக்குக்கணும். நீ மூடிட்டு இருக்கணும். யாரு முன்ன போறாங்களோ தென்மதைக்கு அவங்க எல்லாம் பின்னாடி போறீங்க தூக்கணும். அடா, யாரு முன்ன தென்மதுரைக்கு முன்ன போய் அந்த கோட்டையை தொடறாங்களா, பின்னாடி தோத்து போறீங்களா, தூக்கி தோற மாதிரி ஆடணும். அவளுதானே போராத்த புடிச்சிருவோம். என்னுடைய ஏடி ஏடி முத்து
அண்ணா உங்கள் வாடி நான் வந்து ரதம் ஓட்ட வந்தேன். அப்படி ரதத்தை ஓட்டும் போது என்னுடைய முத்து ரதத்தை உடைச்சிட்டீங்களே, எங்க அம்மா கேட்டாலும் என்னவென்று நான் சொல்வேன். கல்யாணத்துல வந்து முத்துதால ஒன்று போச்சுன்னு சொல்லி இவ்வளவு அழுவாச்சு அழுவுதியே, என்ன பவளமா சிந்தி போச்சு? என்ன பவளமா? உலகத்திலே மிகச்சிறந்தது பவளம் தான். அப்படி அவட்ட பவளமா சிந்தி போச்சு அழுவுறா அவன் கேக்குறான். என்ன 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 ஒரு சும்மா முத்துரம் தானே, அவன் பவளத்திலே ரதம் ஓட்டுறான். என்ன பவள ரதமான ஓடிஞ்சு போச்சு? கேள்றா கேளப்பா, பாலர் சொல்றாங்க இப்படி சர்வசாதாரண முத்து ரதம் உடஞ்சதுக்கே இப்படி அழுவுறீங்க, என்ன பெரிய பவள ரதமா உடஞ்சிருச்சுன்னு சொல்றானே. ஆமாடா, ஏண்டா இன்னும் முத்துக்கு போய் நாட்டில கர்ப்பம் கட்டி வாழ்றாங்க. அப்படி நாடாளும் பிள்ளையா கூட இருந்திருப்போம், குச்சி மாலை கட்டி குச்சி கோபுரம் கட்டி இருந்தாலும் சரி, ஆனா உலகத்திலே சிறந்தது பவளம் தான். முடிஞ்சா உனால போன தேர் ஓட்ட முடியுமாடா? கேளடா பாலர்களா, ஓட்ட முடியாது, முடியாதுதா? போன வாழ பாத்தியாவுக்கு பூஜை ஓட்டியா ஓட்ட முடியுதா? அதுவே 7500 ரூபாய் வாங்கிட்டாங்க. 50000 ரூபாய் என்ன இழிவா என்ன இழிவாக பேசிட்டீங்கல்ல, இதே 3 திங்கள் 3/4 நாளிகைக்குள் என்னுடைய தாயிடத்திலே சொல்லி இந்த வீதியின் வழியாக நான் பவளத்தேர் ஓட்டாவிட்டால் இந்த புலியாந்தன் அன்னைக்கு பிறந்த அழகு புலியாந்தன் இல்லடா. இந்த வீதி வழியா நீ ஓட்டல என்ன பண்ணிக்கிற? இந்த வீதி வழியாக 3 திங்கள் 3/4 நாளிகைக்குள் இந்த வீதி வழியாக நான் பவளத்தேர் ஓட்டாவிட்டால் இந்த பாலன் புலியாந்திரன் மாண்ட மனித வழிகள் பிடிதா சத்தியம். சத்தியம் வந்து 3 திங்கள் 6 பொருளுக்குள்ள இதே வீதியில பொறுமையா சொல்ற, எதை நினைச்சு போறாங்க? 3 திங்கள் 6 புள்ளுக்குள்ள கதை, 6 பொழுதுக்குள்ளார 3 திங்கள் 6 பொழுதுக்குள்ள 6 பொழுதுக்குள்ள இதே வீதியில நான் பவளத்தேர் ஓட்டுறேன், ஓட்டாவிட்டால் நான் மாண்டு மடையறேன்டா.
மண்ணாயிருந்துன்னா புத்துக்கிட்டு போயிருக்கோம். இப்ப நல்லா ஒண்ணுனாதான் வீதியில விளையாண்டோம். நீ பவள தேர் ஓட்டுறனு பசங்கிட்ட சத்தியம் பண்ணிவிட்ட. என்னன்னு சத்தியம் பண்ணிருக்கிற? பவள தேர் ஓட்டுறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிருக்கிற. அப்படி ஓட்டலாம் நான் தாவரன வேற சொல்லிவிட்டேன். எப்படி பவள தேர் ஓட்டுவேன்? எங்க அம்மா ஆட்டி அப்படி சந்தையிலே விக்குது. போய் நமக்கு உங்க அம்மா விட்டு பையன் ஆயிட்டு வர சொல்றது. நம்ம கொஞ்சம் அப்படி சந்தையில விக்குதா? பவள தேர் சாதாரணமாடா. உலகத்திலே அதிக விலை மருந்து வந்து பவளம் தானோ. சரி இப்ப ஓட்ட முடியுமா? என்னால பண்றது அதுக்கு ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது. இப்ப தினமும் கடையில் தூங்கி முடிச்சா அம்மா போய் பாப்பேன். ஆனா இன்னைக்கு வந்து நீ பொறுமையா தான் நீ போய் உங்க அம்மாவை பாக்குற. நான் போன உடனே எங்க அம்மா மேல ஏறி எங்க அம்மா பால் தருவாங்க, பழம் தருவாங்க, தேன் தருவாங்க, தேன் அமிர்தம் தருவாங்க. நான் நக்கி விட்டு அப்புறம் நக்கிட்டு போ ஒட்டுக்கா. இப்படி சொன்னா ஏய் கண்டன ஒடிப்பியா? நான் எல்லாம் சொல்றது புரியுறா? ஒரு பெரிய மனுஷன் பேசிருக்கிறேன். அங்க அம்மா புத்தோடு தருவா, அத்து ரூபா அத்து ரூபா எப்பறம் பால் தருவான் மந்திரி? இப்படி எனக்கு மந்திரி இல்லப்பா, நீ தெய்வம் பா. அந்த பேர நீ தானா? நான் சொல்ற மாதிரி நடந்துக்கணும். சரி டேய் கொஞ்சமாவது மரியாதை குடுறா, இல்ல நீ செத்து போயிருவியா? நான் உன் காலில் விழுந்தனா நீ செத்து போயிருவேன். நீ என் காலில் விழுந்தா நீ போறதுக்கு எப்படி தெரியும்? தற்சமயம் செஞ்சாகணும். பரவாயில்ல பரவாயில்ல. இப்ப உங்க அம்மாட்ட காலையில் தூக்கி முடிச்சா நீ உங்க அம்மாட்ட போவ. உங்க அம்மா என்னன்னா கொடுப்பாங்களோ அதெல்லாம் எனக்கு வேணாம்னு போறேன். எங்க அம்மா எத்தனாங்களோ அது வேணாம்னு சொல்லி முடிச்சு கொடுத்தாலும் எனக்கு வேணாமான்னு போறேன். ஆனா கை போட்டு சத்தியம் மட்டும் ஒண்ணு கேக்குறேன். சத்தியம் மட்டும்? ஆமா. என்ன நான் எப்படி கேக்குறேன் அப்படி கேக்குறேன்னு சொல்லி சத்தியத்தை முன்ன வாங்கி. எங்க அம்மா கிட்ட போன உடனே நான் சிரி சிரிச்சு சிரிப்பேன். நான் சிரிச்சுன்னா என் அம்மா மனதில் உள்ள கவலை எல்லாம் பறந்து ஓடி போயிரும். சிரி சிரி நீ சிரி சொல்லிட்டு கேஜேபி அப்படியே போன் பண்ண சொல்லி எல்லாம் மதுரை மண்ணா பார்த்து வெட்டிப்பட போறாச்சு. கல்லா நிறைய பார்த்து வெட்டிப்பட போறாங்க. எல்லாம் மதுரை மண்ணா பார்த்து வெட்ட சொல்லு. எதுக்கு வதைக்கிறதுக்கு? என்னடா அழுந்த பிள்ளைதான் பால் குடிக்குமா? நீ போய் எங்க அம்மாட்ட கிக்கி பிக்கி கிக்கி பிக்கின்னு பல்ல கடிக்குதான் உனக்கு எவன் தேர் ஓட்டுறது? உனக்குதான் அப்புறம் தேர் ஓட்டி ஆன மாட்டேங்குது. தேர் ஓட்டுறீங்க? ஆமா உனக்கு அலோ ஜோராதா? நான் பின்னாடி வந்து முதுமலை ஒரே குத்தா குத்துறேன். எப்படி அழுவா? எப்படி இப்படி பரவாயில்ல, இப்படி ஏதோ அழுதுட்டு போனோம். உங்க அம்மா எது கொடுத்தாலும் எனக்கு வேணாமான்னு போடுற. கை போட்டு சத்தியம் வாங்கிக்கிற. அப்படி நீ எதை வேணாலும் தின்னு. சரிண்ணா பரவாயில்ல பரவாயில்ல. இப்ப எங்க போகணும்? எங்க போகணும்? உங்க அம்மா கிட்ட. தென்மதுரை போகணும். என் அம்மா கிட்ட நீ வராதா? எங்க அம்மாவை நான் போய் பாக்குறேன். என் கூட இருந்து என்ன கல்லா கருத்து பண்ணிட்டு தெரியும் நீ? ஆ நான் யாரு? ஆ
என்னுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் என்ன? என்னுடைய நாடு நகரம் எது? என்னுடைய குலபாத்திரம் என்ன? எனக்கு தாயார் தந்தையா? தாயார் தந்தையா? இதெல்லாம் நான் சொல்ல வரலாம். இடத்துல எக்கச்சக்கம் இல்லாதது கேட்கணும். அப்படி ஏதாவது எக்கச்சக்கம் இடத்துல பேசுறீனா, இது என்ன தெரியுமா? இது வாழ் உன்னோட உடல்ல பூந்து ருசி பார்த்துரும். என்னுடைய பேர் என்ன? எனக்கு தாய் தந்தை யாரு? நான் எப்படி பிறந்தவன்? அடைக்கிற மாதிரி தெரியாது. என்ன அடைஞ்சு ரயிலுக்கும் போல பஸ்ஸுக்கும் போறதில்ல. ரயிலுக்கு போறோம்னா நாலு பேர்த்து போறோம்னு அர்த்தம். அப்படி இருந்தாலும் நான் சந்திராணி சொந்தக்காரி. என்னுடைய பேர் என்ன தெரியுமா? சொல்லிருக்கிறேன். போற பொம்மை இருந்தா கோலையா இருக்க கூடாது. ஓ தேடா தென்மதுரை. ஆமா.
இது தென் மதுராபுரி ஆண்டவர குடியே. என்னுடைய பேர் தான் அள்ளி மகாராணி என்று சொல்லலாம். வந்தீங்க